ஸ்வீட் பொட்டாஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஒரு கப் மாவு எடுத்துருக்கேன். அப்புறம் அந்த மாவு வந்து இந்த பவுலில் போடுறேன். அப்புறம் இந்த ஒரு கப் மாவுக்கு நான் 5 ஸ்பூன் சர்க்கரை அதெல்லாம் வந்து மிக்சில் போட்டு நல்லா திருத்தி வச்சுருக்கேன். அதை 5 ஸ்பூன் போடுறேன். அடிச்சு கலக்கி வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் ஊத்துறேன். அப்புறம் 5 ஸ்பூன் ரவை போடுறேன். கப் மாவு உண்டான அளவு தான். பேக்கிங் பவுடர் போடுறேன் கொஞ்சம். ஏலக்காய் பொடி போடுறேன். உங்களுக்கு பிடிச்சா போடுங்க, அந்த ஃப்ளேவர் சிலவங்களுக்கு பிடிக்காது. நான் வந்து லைட்டாக போடுறேன். தேவைக்கு எடுத்திருக்கேன். இது தேவைக்கு எனக்கு உண்டான மாவு. நான் 1 கப் மாவு எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் 1/2 கேஜிக்கு நான் அளவு சொல்கிறேன். இப்போ 1/2 கேஜி மாவுனா 1/2 கேஜிக்கு வந்து சர்க்கரை வந்து 1/4 கிலோ. அது நல்லா மிக்ஸில் பிடிச்சி வச்சுக்கணும். நல்லா இதே மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிடலாம். 1/2 கேஜிக்கு 1/2 கிலோ சர்க்கரையை பொடி பண்ணி வச்சுக்கிடலாம். 1 முட்டையில் நீங்கள் பாதி முட்டை போய் வந்து 1 முட்டை அடித்து கலக்கி வச்சுருக்கேன். ஆனால் நீங்கள் பாதி தான் போடணும். 1/2 கேஜி இந்த முட்டையில் பாதி போட்டால் போதும். அப்புறம் வந்து ரவை வந்து 1/2 கேஜிக்கு வந்து 50 ரவை நீங்கள் 1/2 கேஜி போடலாம். இப்போ நான் எனக்கு தேவையான அளவு வந்து 5 ஸ்பூன் எடுத்துருக்கேன். நீங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் வந்து பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணிடலாம். ஏலக்காவும் நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவைக்கேற்ப இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தேவைன்னா வாட்டர் தேவைன்னா நீங்கள் லைட்டாக யூஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா 1 ஹவர் ஊறணும். ஊறின அப்புறம் சின்ன சின்ன உருண்டை எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். இது வந்து தூத்துக்குடி ஸ்பெஷல் போண்டா, எல்லா ஹோட்டல்லையும் கிடைக்கும். தண்ணி நீங்கள் நிறைய ஊற்றக்கூடாது, லைட்டாக தான். ஏன்னா வந்து சர்க்கரையோட இதுவும் போடுறோம், எக் போடுறோம். அதெல்லாம் நீங்கள் வந்து லைட்டாக தான் தண்ணி தெளிக்கணும். நல்லா ஊறிச்சு நல்லா பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா நல்லா எல்லாத்துக்கு நல்லா கொஞ்சம் ஊறிவே இருக்கும். அவங்க நம்ம இந்த எண்ணெயில் பொரிச்செடுக்கலாம். கையில் எண்ணெய் கழுவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம வந்து பொரிச்சு வச்சிடலாம். அப்புறம் நம்ம வந்து இந்த எண்ணெயில் பொறுக்கி போனால் பொரிச்சு எடுத்துடலாம். நான் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெய் சூடிக்கிட்டு சிம்மில் தான் வைக்கணும். ஏன்னா வந்து அடுப்பை கூட்டிக்கூடாது, ஏன்னா உள்ள வேகாது. அதனால நம்ம சிம்மில் வச்சே பொரிச்சு எடுக்கலாம். இது நல்லா பொவிட்டு வருது. சின்ன சின்ன முறையாக இருந்துச்சு, நல்லா பெருசாக வந்துடும். ரொம்ப சூப்பராக இருக்கும்.
போண்டா வந்து தூத்துக்குடியில் காப்பி கடையில் இருக்கோம். நாங்களாம் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கோம். அதனால் நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் சிம்பிள் வச்சு தான் நீங்கள் வந்து இது வேக வைக்கணும். கூட்டி வச்சா வேகாது. ரெண்டு போட்டு நல்லா வெந்துட்டு நம்ம போய் எடுத்துச்சிடலாம். இந்த மாதிரி வெடி போடணும், அப்போதான் வெந்துட்டு நிறுத்தம். ஹாஃப் கேஜ் மாவுக்கு 1/2 கிலோ சர்க்கரை மிக்ஸ் பவுடர் போட்டு திரிச்சிடணும். மிக்ஸில் போட்டு திரிச்சு அதை ஆட் தனியாக எடுத்து வச்சிடணும். ஒரு முட்டை 1/2 முட்டை நீங்கள் ஆட் பண்ணணும். அப்புறம் 1 கிலோவுக்கு வந்து ரவை வந்து 100 கிராம், நீங்கள் 1/2 கேஜிக்கு 50 கிராம். நீங்கள் 50 கிராம் எடுத்தால் போதும் ரவை. உங்களுக்கு தேவைக்கு உங்களுக்கு வந்து ஏலக்காய் ஃப்ளேவர் உங்களுக்கு வந்து தேவைன்னா நீங்கள் ஏலக்காய் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வேண்டாம் வேண்டாம். அப்புறம் பேக்கிங் பவுடர் கண்டிப்பாக சேர்க்கணும். அப்புறம் நீங்கள் வீட்டில் எண்ணெய் ஊற்றி கூட பதிஞ்சிடலாம். உங்கள் கையில் போட்டுனா எண்ணெய் ஊற்றி கூட பதிஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்புறம் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் வந்து நாளைக்கு உங்களை வேறு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.